பயனுள்ள வீடியோக்களை எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க்க பீப்புள் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பெண் வந்து அந்த ஃபோர்ப்ளே எல்லாம் முடிஞ்சு ஆடை இல்லாத சூழ்நிலையில் அந்த பெண்ணை பார்த்த உடனேயே ரொம்ப எதிர்பார்ப்புகளோட இந்த பெண் வந்து அந்த ரூம்ல போய் காத்துட்டு இருந்திருக்காங்க. காத்துட்டு இருந்த போது உள்ள வந்தவன் ரொம்ப சந்தோஷமா அவளை எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, காலையிலிருந்து ஒரே சீறு சிறப்புன்னு நிறைய விஷயம் ஆயிடுச்சு, அதனால என்னால டயர்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் போய் படுத்துக்கிறாரு. சந்தோஷமா ஆற தழுவினாங்க, முத்தம் வச்சுக்கிட்டாங்க, அல்லது கொஞ்சினாங்க, கெஞ்சினாங்க, இதையெல்லாம் நடந்ததை ஒழிஞ்சு அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் தாம்பத்திய உறவுன்னு போகும்போது சடக்குன்னு அந்த பையன் எழுந்து போகிறத பார்க்க முடிஞ்சிருந்தது. தாம்பத்தியத்துக்கான நிலையில் நியூடா மெத்த மேலே படுக்கும்பொழுது அந்த பையனால் அப்படியே திகச்சு போய் கண்ணெல்லாம் திரண்டு போய் நிற்கிறான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிகரசுதன். நாம் வழக்கெண்ணில் அடுத்த எபிசோடில் இருக்கோம். இந்த எபிசோட்லையும் சாந்தகுமாரி மேடம் வந்து பலரோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ண போகிறாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு வழக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. மேடம் வணக்கம். வணக்கம். உங்கள் நேயர்கள் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பல வழக்குகளுக்கு வந்து நீங்கள் தீர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, பலரும் கமெண்ட்ஸில் பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. போன எபிசோடுக்கும் இந்த எபிசோடுக்கும் என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் இருக்க போகுது, என்ன மாதிரியான ஒரு வழக்கு இருக்க போகுது? இந்த எபிசோடில் நம்ம உஷா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய கதையை பற்றி பார்க்க போகிறோம். உஷா வந்து தெற்காசிய பெண்களுக்கான மையம் அப்படின்னு இருக்குது ஒன்று அமெரிக்காவில். ஓகே. அந்த இடத்துக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கா, அதுதான் ஓப்பனிங் சீன் நம்ம இந்த நிகழ்ச்சியில். அங்கே நின்றுட்டு வருத்தத்தோடு பார்த்துட்டு இருந்தா, அப்போது அந்த அங்கே வந்து அங்கே மிஸ்ஸஸ் பார்க்கர் அப்படிங்கிற அந்த மையத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இங்கே நின்றுட்டுருக்கீங்க, உங்களுக்கு என்ன உதவி தேவை, வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணுக்கிட்ட, இந்த மாதிரி நான் ஃபேமிலி ப்ராப்ளம் எனக்கு இருக்குது, அதனால் இங்கே என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியாது, நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் யூஎஸ் வந்திருக்கேன், அதனால் உங்ககிட்ட நான் பேசணும், அதுக்காக தான் வந்தேன். சரி வாங்க உட்காருங்க, உங்கள் கதையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், என்ன நடந்தது, எப்போ, வென் வாஸ் யுவர் மேரேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணு, நல்லபடியாக நான் வளர்ந்தேன், நல்ல படிப்பும் இருந்தது, நான் அங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு கல்லூரியில் நான் வந்து ப்ரொஃபஸராக நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அந்த சமயத்தில் தான் இங்கே இருந்து ஒரு மாப்பிள்ளை வந்து பார்க்க வந்தாங்க. அது அவங்களுடைய ஜாதிய மேட்ரிமனி இருக்கும், உங்களுக்கு தான் இப்போ எல்லா சாதிக்கும் வந்து ஒரு மேட்ரிமனி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த சமூகத்தை சார்ந்தவங்க மேட்ரிமனியில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ ஒரு மாப்பிள்ளை, யூஎஸ் மாப்பிள்ளை வந்து வந்தாங்க. அவங்க வந்து எங்களுக்கு குலம் கோத்திரம் எல்லாம் பார்ப்பாங்க, நம்ம ஒன்றும் விடமாட்டோம்ல, அதனால எல்லாத்தையும் வச்சு அதில் பார்த்ததில் இந்த பையன் கொஞ்சம் பொருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஹீ இஸ் அ டாக்டர், அதனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம பொண்ணு டாக்டருக்கு படிக்கலைனாலும் வர்ற மாப்பிள்ள டாக்டர் வராரே, அதனால் டாக்டர் மாப்பிள்ள கிடச்சிட்டாரு, அதுவும் அமெரிக்காவில் இருக்காங்க, வெளிநாட்டு வெளிநாட்டு வாழ்க்கை, இந்த பொண்ணு கூட அங்கே போய் மேல் படிப்பு படிக்கலாம், இப்படி பல பெப்ஸ் இருந்தது. அதெல்லாம் அந்த பெப்பான விஷயங்களை எல்லாம் கேட்டபோது எனக்கும் சந்தோஷமாக தான் இருந்தது. மாப்பிள்ள நல்லா இருந்தார், நல்லா படிச்சிருந்தார். நான் பேசினேன், அவர் ஒரு தடவைக்கு என்னை வந்து காலில், வீடியோ காலில் தான் என்கிட்ட யூஎஸ்லேருந்து பேசினார். பேசின போதே அப்புறம் ஒரு ரெண்டு மூணு தடவை பேசும்போது ரெண்டு பேருக்கும் நல்லா செட் ஆச்சு, வேவ்லெங்க் எல்லாம் நல்லா தான் இருந்தது, அதனால் சரின்னு நான் சொன்னேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, பொண்ணு பார்க்குறதுங்கிற வைபவம்லாம் வேண்டாம், நம்ம டைரெக்டாக வருவோம், வந்துட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி பெண் பார்க்குறது வச்சுப்போம், அதுக்கப்புறம் நிச்சயம் வச்சுட்டு அதை விட கல்யாணம் பண்ணிவிடுவோம். அந்த காலத்தில் ஏன்னா நம்ம சமூகத்தில் அஞ்சு நாள் கல்யாணம் பண்ணுவாங்க, அதனால் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் தேவர் ஆல் வெரி ஹாப்பி, இன்க்ளூடிங் த பாய். பாயினுடைய பேரண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அவங்க இந்தியாவில் இருக்கிறவங்க தான். அதனால் இந்த பொண்ணு பார்த்து கல்யாணமும் நடந்தது, ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சு அந்த குறிப்பிட்ட தருணம் வருகிற பொழுது ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு இந்த பெண் வந்து அந்த ரூமில் போய் காத்துட்டு இருந்திருக்காங்க. காத்துட்டு இருந்தபோது உள்ள வந்தவன் ரொம்ப சந்தோஷமாக அவளை எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது, காலையிலேருந்து ஒரே சீறு சிறப்புன்னு நிறைய விஷயம் ஆகிடுச்சு, அதனால் என்னால் டயர்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் போய் படுத்துக்கிறாரு. ஸோ இட் இஸ் குவைட் நேச்சுரல், ஏன்னா நம்ம சாதாரண இல்லை சம்பிரதாயம், சடங்கு சீருன்னு நிறைய போட்டு மனுஷனை வாட்டி எடுத்துருவோம், அப்புறம் ஃபோட்டோக்கு வேறு சிரிக்கணும், உறவினர்கள் வந்தால் கையை குலுக்கணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் டயர்ட்னஸ் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த வார கடைசியிலேயே அவன் போகணும், ஏற்கனவே கல்யாணத்துக்கு ஒரு மூணு நாள் போயிடுச்சு, இது நாலாவது நாள். அடுத்த ரெண்டு நாளும் கூட வந்து ஹீ வாஸ் நாட் ரெடி டு கன்சமேட் த மேரேஜ், ஒரு தாம்பத்திய உறவு கொண்டு வாழ்கிறதுக்கு இல்லை,
அப்போது கேட்குறேன், ஏன் என்னாச்சு, வாட் ஹேப்பன் டு யூ, நீங்கள் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க என்ன அப்படின்னு கேட்டபோது, எனக்கு வந்து இந்த இந்தியன் சென்டிமெண்ட் படி அது ஐயர் பார்த்து அல்லது ஒரு நாள் நட்சத்திரம் பார்த்து இந்த தேதியில் இத்தனை மணிக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா நல்லதுன்னு சொல்லி இந்த முதலிரவு ஃபிக்ஸ் பண்ணுற கான்செப்டில் எனக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது. ரொம்ப சயின்டிஃபிக்காக தான் இருக்குது ஒரு விதத்தில் யோசிச்சு பார்த்தா, இல்லையா? மாடுகளை சனைக்கு விடுற மாதிரி எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய பர்சனலான கருத்து. பட் அது எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்போ தேவைன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அப்போ தான் அது நடக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படின்னா இவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான், இவ்வளோ எஜுகேட்டடு, அவர் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குதானே செய்யுது அப்படின்னு நினச்சா, பரவாயில்ல, இட்ஸ் ஓகேயா அப்படின்னு அவன் ஏழாம் நாள் அவன் கிளம்பி யூஎஸ் போயிடுறான். போயிட்டு தம் பெண்டாட்டிக்கான விசாலாம் எடுத்து ரொம்ப கேஷுவலாக சந்தோஷமாக தான் இருக்காங்க, எதுலேயுமே எந்த குறையுமே கிடையாது. ஸோ அமெரிக்காவில் போனதுக்கப்புறம் செட்டில் ஆகுறாங்க, அங்கே போய் ஒரு வீடு எடுத்து எல்லாம் பண்ணினதுக்கப்புறமா, அப்புறம் போன ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே பார்க்குறாரு, இவருக்கு நைட் டியூட்டி, எனக்கு நைட் டியூட்டிக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். எங்க இப்போ தான் நம்ம வாழ்க்கையே தொடங்க போகிறோம், இந்த சமயத்தில் போய் நீங்கள் நைட் டியூட்டின்னு சொல்கிறீங்களே சரியான, இல்லை எங்களுக்கு அப்படி கிடையாது, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இப்படி தான் வர முடியும், என்னோடய டேர்ம் வந்து இப்போ தான் வந்திருக்கேன், என்னோடய டேர்ன் இப்போ தான் வந்திருக்கு, அதனால் நான் அதில் இருக்கணும். ஸோ நைட்டுகள் இல்லாமல் போயிடுச்சு. பொதுவாகவே திருமணமான புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு வந்து பகலுக்கும் இரவுக்கும் வேறுபாடே கிடையாதுங்கிறது எல்லாருக்கும், சமூகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் பகல் நேரத்தில் கூட சந்தோஷமாக ஆற தழுவினாங்க, முத்தம் வச்சுக்கிட்டாங்க, அல்லது கொஞ்சினாங்க, கெஞ்சினாங்க, இதையெல்லாம் நடந்ததை ஒழிஞ்சு அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் தாம்பத்திய உறவுன்னு போகும்போது சடக்குன்னு அந்த பையன் எழுந்து போகிறத பார்க்க முடிஞ்சிருந்தது. அப்போது என்ன ஆச்சு ஏதுன்னு தெரியலை அவளுக்கு. அப்புறம் மாற்ற சொன்னாலும் அந்த பையன் மாற்றலை. ஸோ இவளுக்கு ஒரு சந்தேகம் வந்து, ஏறத்தாழ கல்யாணம் ஆகி ஒரு மாதம் ஆச்சு, அப்பா அம்மாலாம் வந்து சந்தோஷமாக இருக்கியான்னு கேட்கும்போதெல்லாம் சந்தோஷம்னா அவள் சொல்கிறாள், எப்படி எல்லாத்துக்கிட்டையும் இதை சொல்ல முடியும் அப்படின்னு. நிறைய பெண்கள் வந்து செக்ஸ் சம்மந்தமான விஷயங்களை ஓப்பனாக பெற்றோர்கிட்ட பேசவே முடியாது. எப்போவுமே வந்து செக்ஸ் வந்து பெண்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம், அதை பற்றி விவாதிக்கிறதோ கேள்வி கேட்கறதோ அவங்களுக்கு வந்து முடியாது. ஆண்களுக்காவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு பல விஷயங்கள் கிடைக்கும் அவர்களுக்கு, அதனால் அந்த நாலேஜ் இருக்கும். அதை சொல்ல முடியாமல் அந்த பொண்ணை தவிச்சிருக்கா. சரி, அப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, சரி என்ன காரணம் இவர் இப்படி நடந்துக்கலான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதனால் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த பொண்ணு போய் என்னுடைய லைஃப்பில் இதெல்லாம் நடக்குது, அவர் வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்ல போதும், நீங்கள் உங்கள் கணவரை கூப்பிட்டு வாங்க, அவருக்கு வந்து மனநோய் இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம், ஆனால் அவரை வந்து பார்த்ததுக்கப்புறம் தானே சொல்ல முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போது இவ விஷயம் எல்லாமே சொல்கிறார், ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாரு, கடைசியில் வரும்பொழுது தான் வந்து இந்த மாதிரி அவர் விலகி போகிறாரு அப்படின்னு சொன்னபோது, உங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன வேலை அப்படின்னாரு. டாக்டர். ஸோ என்ன மாதிரியான டாக்டர்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. உங்களுக்கு பிணக்கூறியல்னு ஒன்று இருக்கு. ஓ, அது வந்து என்னன்னா, இங்கே மார்ச்சுவரியில் இருக்கக்கூடிய போய் சேர்த்தின பிறகு அதை வந்து பிணக்கூறு செஞ்சு இதில் எதனால் இறந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள். ஆமாம், இவர் வந்து படித்தது வந்து பிணக்கூறியல்ல ஸ்பெஷலிஸ்டாக படிச்சிருக்காரு. மார்ச்சுவரி. ஆமாம், மார்ச்சுவரியில் அந்த பிணம் சம்பந்தமான டாக்டர். அப்போது அதுவே தான், அவர் வந்து ஒரு நிர்வாணமான உடம்பை பார்க்கிறது எல்லாமே அவருக்கு பிணம் போல தான் தோன்றுது. அதனால் பெண் வந்து அந்த ஃபோர்ப்ளே எல்லாம் முடிஞ்சு ஆடை இல்லாத சூழ்நிலையில் அந்த பெண்ணை பார்த்த உடனேயே அவருக்கு வந்து வித்தியாசமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் போய் அவரை மீட் பண்ணும்போது சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், என்னென்னு சொல்லுங்கள், அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா. டாக்டரும் வந்து பேஷண்ட் அழைச்சிட்டு வர சொன்னால் அவரை போய் கூப்பிட்றா, இவரை வாங்க நம்ம ஒரு இதையாவது போய் பார்ப்போம் என்னென்னு, இது வரைக்கும் நமக்குள்ளே தாம்பத்தியம் நடக்கலைன்னு, நானே ஒரு டாக்டரு, நான் போய் இன்னொரு டாக்டரை பார்க்கணுமா, அதெல்லாம் வர முடியாது, போ, உனக்கு என்ன செக்ஸ் தான் அது எல்லாமே வா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கப்புறமும் வந்து அடுத்த ரெண்டு நாள் கழித்து இந்த பொண்ணு தான் முயற்சி பண்ணுறா. அப்போ வந்து தாம்பத்தியத்துக்கான நிலையில் நியூடாக மெத்த மேலே படுக்கும் பொழுது அந்த பையனால் அப்படியே திகச்சு போய் கண்ணெல்லாம் திரண்டு போய் நிற்கிறான். நிற்கிறவன் பக்கத்தில் இப்படி திரும்பி பார்க்குறான். சாப்பிட்றதுக்கு எப்போவுமே இந்த ஆப்பிள் இதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அவன் கத்தி அங்கேருந்து எடுத்து இப்படி எடுக்கிறான். ஓ, அவனுடைய ஞாபகத்தில் அந்த படுத்திருக்கிற பெண், நிர்வாணமாக இருக்கிற பெண் ஒரு பிணம், இவன் பிணக்கூறாய் செய்கிறவன், செஞ்சு செஞ்சு அது அவனுக்குள்ளே ஒரு மனநிலை மாறிடுச்சு. அதுதான் அப்புறம் ஐயோன்னு கத்திட்டு இவன் வெளியே வர உடுப்பெல்லாம் எடுத்து உடுத்திட்டு வந்து அப்புறம் திரும்ப வந்து டாக்டர்கிட்ட போய் இதுதான் நடந்ததுங்கன்னா, இட் இஸ் பெட்டர் யூ குவிட் திஸ் மேட்ரிமனி அன்லெஸ் ஹி ஹேஸ் டு. அவன் வரணும், வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தன்னை தயார்படுத்திக்கணும்.
அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகலாம், பட் எதுவுமே தீர்க்க முடியாத குறை இல்லை. அதுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த ரிஸ்க் இருக்குது, வாழ்க்கையில் ரிஸ்க் இருக்குன்னு நினச்சா நீங்கள் அந்த மேட்ரிமனியை விட்டு அந்த திருமண பந்தத்தை விட்டு விலகிறது தான் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் தெற்காசிய மையத்துக்கு வந்து பெண்களுக்கு என்னென்னு எப்படி இதை போய் யார்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இதெல்லாம் சொன்னோன்னு நோண்ணே நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த விஷயங்கள் எல்லாம் டாக்டர்கிட்ட இருந்து அந்த சர்டிஃபிகேட்ஸு என்னென்ன நடந்தது அந்த விஷயங்களெல்லாம் சொல்லி பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்களுக்கு டிக்கெட்டுக்கு வேணாலும் நாங்கள் எதாவது ஏற்பாடு பண்ணுறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. ஏன்னா அங்கேயே தெற்காசியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த துயரம்னாலும் எல்லோரும் காசு கையில் இருக்குன்னு சொல்ல முடியாது. சாதாரணப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்கலாம், அவங்க அப்பா அம்மா உடனே டிக்கெட்டுக்கு அனுப்ப முடியாது, அது கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி நீங்கள் டிக்கெட் எடுத்து கொடுங்க, நான் ஊருக்கு போனவுடனே திருப்பி அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு கொடுத்த பிறகு அந்த பொண்ணு இந்தியா வராங்க. இந்தியாவில் வந்து தான் என்ன சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வழக்கு போட்டோம். இந்த மாதிரி கொடுமை ஃபிசிக்கல் அப்யூஸும் இருக்குது. ஏன்னா தாம்பத்தியம் சொல்லாமல் இருக்கிறது நடத்தாமல் இருக்கிறதுங்கிறது அதுக்கே போடலாம். அதுக்கு விவாகரத்து வழக்குன்னு போடாமல் இந்த கல்யாணமே செல்லாது, உறவு கொள்ளாமல் வாழ்வது அப்படிங்கிறது வந்து செல்லாதுன்னு திருமணம் எதுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக. அதனால் திருமண பந்தத்திற்கான எந்த விதமான தகுதி இல்லாத ஒரு நபர் அவர், அதை மறைச்சி என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே கேஸ் போட்டோம். கேஸ் போட்டு திருமணம் செல்லாதுன்னு அறிவிக்க கோரணும். அது போக நஷ்ட ஈடும் கேட்க முடிஞ்சது அந்த சந்தர்ப்பத்தில். ஏன்னா அவர் தான் டாக்டர் ஆச்சே. கண்டிப்பாக. அவருடைய வேலை மற்ற விஷயங்கள் இந்த ஒரு மாதத்தில் அந்த பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் அவள் கூட வாழ்ந்தபோது. அதை வச்சு அவங்களுக்கு வந்து நிரந்தர ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கோட் பண்ணி அதுவும் வந்தது. அந்த பையன் இங்கே வரவே இல்லை. வரவே இல்லை. வரவே வழக்கிலையும் இந்த வழக்கிலையும் வரலை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கதெல்லாம். ஓகே. ஆனால் அவங்க அதை கல்யாணமாக செஞ்சுருக்க வேண்டியது இல்லை. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஆண்களே கூட நம்ம மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு இந்த திருமணம் செட் ஆகுமா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணினா பரவாயில்ல. ஆனால் இது ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணினாலும் இந்த அனுபவம் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல நாம் எப்படி இருந்தோம், அந்த ஆள் எப்படி வந்தார், என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த காயம் வந்து உடனடியாக இன்னொரு வாழ்க்கைக்கு கொண்டு போக முடியாது. அது அப்படி அந்த காயம் ஆடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால் ஆண்கள் கூட இந்த மாதிரி விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் தங்களை தாங்களே புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பெண்களை வந்து நான் ஏமாத்தினார்னு சொல்லலை வரல, ஆனால் இது மாதிரி இருக்கிற விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த கேஸ்னால நான் சொல்ல விரும்புறது. அவர் சைட்லேருந்து எதுவுமே சொல்லலையா? இப்போ ஒவ்வொரு வழக்கு எடுக்கும்போது எதிர்த்தரப்புலேருந்து நம்ம கேட்போம் நோட்டீஸ் அனுப்பினா வரணும். வரல, வந்தால் தான் ஆச்சு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூடும். அதனால தான் ஃபஸ்ட்டு டேலேருந்தே அவர் தவிர்க்கிறார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது ஏதோ வந்ததுக்கப்புறம் அவருக்கு மனப்பிழவு அப்படிங்கிறது வந்தது கிடையாது. அவருக்கு முதலே தன்னை பற்றி தெரிஞ்சிருக்க கூடும். சரி சரி, அப்புறம் என்ன பண்ண முடியும்? வராத போது தோன்றா தரப்பினர்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பார்ட்டியா ஆர்டர்ஸ் கொடுக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது சட்டத்தில். அதன் அடிப்படையில் நாங்கள் வாங்கினோம். அப்படி தான் அந்த பொண்ணுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. ஆனால் இந்த வழக்கு ரொம்ப வித்தியாசம், ரொம்பவே வித்தியாசமாக. ஏன்னா ஒரு ஏன்னா அது முதல் தடவை கேட்டபோது எனக்கே கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓ இப்படியெல்லாம் இருக்குமா, இதுக்கு என்ன நெக்ரோஃபோபியான்னு சொல்லுவேன், நெக்ரோஃபோலியான்னு சொல்லுவேன், அந்த வார்த்தைகளையே நாங்கள் தேட வேண்டியிருந்தது. எக்ஸாக்டாக என்ன எது அப்படின்னுலாம் அதுக்கான இதெல்லாம் நாங்கள் வச்சுருந்தோம். லிட்ரேச்சர்லாம் நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா இது கிடைக்கும். அதையெல்லாம் கூட எடுத்து வச்சு இதுதான் நடந்ததுன்னு சொல்லவும், நாங்கள் போய் கன்சல்ட் பண்ணது இது எல்லாமே போடவும், நாங்கள் அந்த பெண்ணுக்கு விடுதலை வாங்கித்தர முடிஞ்சது, அவளுக்கும் வந்து ஒரு பெர்மனன்ட் அலிமனின்னு வாங்கித்தர முடிஞ்சது. ஓகே மேடம், இது வரைக்கும் பார்த்த வழக்குகளே ரொம்ப வித்தியாசமான வழக்கு. நேயர்களும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க, இப்படி கூட மனிதர்களுக்கு வியாதி வருமா, மனநிலை மாறுமா அப்படிங்கிற மாதிரி. அடுத்த எபிசோடில் இன்னும் வேறு சிறந்த வழக்கை பற்றி நாம் பேசுவோம். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ வெரி மச். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.